எல்லாருக்கும் வணக்கம். அசுரனுக்கு இந்த ஆரவாரம் பெரிய உற்சாகத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு தருது. போன வருஷம் இதே விருது வாங்கும் பொழுது அடுத்த வருஷம் அசுரனா சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அசுரனுக்கு இப்படி ஒரு வரவேற்பை மக்கள் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இறைவனுக்கு நன்றி. இந்த வருஷமும் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ரெடியாயிடலாம் சார். அது தொடர்ந்து ரெண்டாவது முறையா கௌரவமான விகடன் விருது வாங்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விகடனுக்கு என்னுடைய நன்றி. இப்போ நிறைய இடத்துக்கு போகும்போது சிவசாமி இன்னும் எங்களை விட்டுட்டு போகல அப்படின்னு நிறைய பேர் என்னை பார்க்கும்போது சொல்கிறாங்க. அதை விட ஒரு நடிகனுக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. சிவசாமி என்னையும் விட்டுட்டு இன்னும் போகல. கண்ணாடி பார்க்கும்போது அவரும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட். போன வருஷம் அன்பு, இந்த வருஷம் சிவசாமி. அன்பே சிவம், அவ்வளோதான் மேட்டர். இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும், எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு கைத்தட்டி பாராட்டி தோளுக்கு தோல் நிற்கிற என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய ரசிகர்கள், அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இது ஒரு புது வருஷம், புது டெக்கேட். எல்லாத்தையுமே ஒரு கிளீன் ஸ்லேட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புது வாய்ப்பு. அன்பை பகிர்வோம், அன்பை மட்டுமே பகிர்வோம். அதை தவிர சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என் கூட இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச எல்லாருக்குமே பொதுவாக ஒரு நன்றி. குறிப்பாக ஒரு நடிகருக்கு அவங்களுடைய கரியரில் மொத்தமே 3-4 வாட்டி கிடைக்கக்கூடிய இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த வெற்றிமாறனுக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த அசுரன் திரைப்படத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு நடிச்ச சீன்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வசனம் என்னங்கறத உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். இல்ல, முதல்ல இந்த சிவசாமி கதாபாத்திரத்துக்காக, என்னுடைய முடிவு வெட்டுறதுக்காக நானும் வெற்றி மாறணும் ஒரு இடத்துல போய் உக்காந்தோம். அந்த நிமிஷம் அவர் என்ன ஒரு போட்டோ எடுத்தாரு. நான் அப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டு இருந்தேன், என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தார் ப்ரொஃபைலில். அந்த ஷாட்லேருந்து கடைசி ஷாட் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே என் ஃபேவரட் ஷாட் தான். எனக்கு சிவசாமி வந்து திருப்பி கிடைக்க மாட்டாரான்ற ஏக்கம் எனக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் தட்ஸ் ஜஸ்ட் பீயிங் கிரீடி ஐ திங்க். ஏன் சார் அசுரன் 2 எதிர்பார்க்கலாம்ல சார்? முதல்ல புதுப்பேட்டை 2க்கு ஒரு வழி பண்ணுவோம். அப்புறம் அசுரன் 2க்கு அவர் தான் ஒரு வழி பண்ணோம். பார்ப்போம், பிஸியாக இருக்காரு. எண்ணம் போல் வாழ்க்கை. சிறந்த குழந்தை நட்சத்திரம் நாகவிஷா கேடி என்னும் கருப்பு துறை. ஹலோ வணக்கம், என் பேர் நாகவிஷால், மதுரையிலேருந்து வந்திருக்கேன். கேடி என்கிற கருப்பு துறையில் குட்டி கேரக்டர் பண்ணியிருக்கேன். முதல் எங்கள் டைரக்டர் மேமுக்கு முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல்ல சினிமா உள்ள வந்ததுக்கு அவங்க தான் காரணம். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்க ரொம்ப ரசிச்சு நடிச்ச ஒரு சீன் இல்லைன்னா அவங்களுடைய ஃபேவரட் டயலாக் ஏதாவது இந்த மேடையில் இந்த ஒரு தருணத்தில் எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு ஐயா படுத்து கிடப்பாரு, அவரை எந்திரிக்க வைக்கணும். யோ பெருசு, என்ன அந்தா போன்ட்டே யாராச்சும் காசு கேட்டாங்களா? சூப்பர் தம்பி. இந்த விருதை நீங்க யாராவது ஒருத்தங்களுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? டைரக்டர் மேம்.